யமன் யார் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யமனை உதைக்கலாம். இப்ப யமன் யார்? ஈழ இருமல் நரதி மூப்பு முதுமை வந்துகிட்டே இருக்கு. முதுமை யமன், ஈழ இருமல் யமன், நோய்கள் யமன். அதை வெல்லலாம், உதைக்கலாம், தூக்கிறியலாம். காட்டை பிடிக்கும் கணக்கறிவார்களை ஏற்றி இறக்கிற காலம் பூரிக்கும் காட்டை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதாகணும். யமனை வெல்லலாம். பத்தாவாசல் என்று சொல்லப்பட்ட ஒன்றை அறிந்து கொள்ளாமல் யமனை வெல்ல முடியாது. அந்த வாய்ப்பை பெறுவதற்கு தான் ராமனை ராமதேவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அதை அன்பர்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ அமைச்சன் சொல்லப்பட்ட அறிவு தெளிவாக உபதேசம் பெற்றிருக்க வேண்டும். அமைச்சன் உபதேசம் பெற்றிருந்தால்தான் மன்னனை காப்பாற்ற முடியும். மன்னன் நல்வினை செய்தவனாக இருக்க வேண்டும். மனம் என்று சொல்லப்பட்ட அரசன் நல்வினை மிகுந்திருந்தால்தான் சிந்திப்பான், அமைச்சன் உபதேசத்தை கேட்பான். இன்றைக்கு அமைச்சியல் அமைச்சன் என்று சொல்ல அறிவு என்று சொல்லப்பட்ட அமைச்சன் பேச்சை மனம் என்று சொல்லப்பட்ட மன்னன் கேட்க வேண்டுமென்றால் அவன் புண்ணியம் சேர்க்க வேண்டும். அந்த புண்ணியம் ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். ஆன்மாவுக்கு ஆக்கம் தந்தால் அறிவு தெளிவடையும். அறிவு தெளிவடைந்தால் மனம் செம்மைப்படும். ஆக இந்த வாய்ப்பை எல்லோரும் பெற வேண்டும் என்பது ஞானிகளுடைய விருப்பம்தான். அதுக்கு பொறுமை வேண்டும். தினம் தியானம் செய்து பழக வேண்டும். ஒரு இடத்தில் செய்ய முடியாவிட்டால் இப்போ அன்னதான் அன்பர்கள் போகிறார். அன்பர்களை ஆசான் திருமல தேவன் அகத்தீஸ்வரர் பார்க்கிறார். நல்ல பிள்ளைகள் தர்ம காரியத்தை தடையிடாமல் செய்கிறார்கள், சலிப்பில்லாமல் செய்கிறார்கள். நல்ல பிள்ளைகள், என் பிள்ளைகள் அப்படிம்பார். இங்கே அன்னதான் இங்கே தொண்டு செய்கிற மக்களுக்கு மட்டும் ஞான சித்திக்கும், தடையே இருக்காது. பல ஜென்மத்தில் தொண்டு செய்து வந்த காரணத்தினாலே பூசல் இருக்காது, இங்கே போட்டி பொறாமல் இருக்காது. ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவார்கள். இங்கே தொண்டு செல்ல அவருக்கு நிச்சயம் ஞான சித்திக்கும், ஆசான் ஏற்றுக்கொள்வார். நல்ல பிள்ளைகள் தான். அந்த வாசி தொடும் போதே அவனுக்கு புரியும். அவருடைய தொட்ட பழக்கம் தானே, ஏன்னா அப்படி தொட்டாவே ஆசான் அவருடைய ஆசி கிடைக்கும். அப்புறம் ராமதேவரை வணங்கி திருமல தேவனை வணங்கி அகத்தியசனை வணங்கி பூஜை செய்தால் அறிவு என்று சொல்லப்பட்ட அமைச்சனும் மனம் என்று சொல்லப்பட்ட மனனும் நம்ம சமாவார்கள். அப்போ மெய்வாய்க்கு அன்புக்கு செவி என்று சொல்லப்பட்ட புலன்களும் நமக்கு துணையே இருப்பார்கள். இவர் வேடர்கள்னு சொல்லுவார்கள். இவர் அந்த ஐம்பல வேடர்கள்னு சொல்வார்கள். ஐம்பல கல்வர்கள், திருடர்கள், இவர்கள் வசமாக்க வேண்டும். ஏன் இவர் வசமாகவில்லை? வினை மிகுதியாக இருக்கு, புரிபுலன் அடங்கவில்லை. பொறிபுலன் அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வந்து வாய்க்குமா பழையன மசான். பொறிபுலன் அடங்கும். பொறிபுலன் அடங்கினால் மனம் அடங்கும். மனம் என்பது ஆன்மா. மனம் என்பது ஆன்மா. ஆன்மா என்பது பூச்சிக்காற்று. ஆன்மா அடக்கமா மனம் லயப்படுதல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.